ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மினி ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க. கேரட் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கேரட் ஆயில்னால நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றத பத்தி இப்ப பார்க்கலாம். கேரட் ஆயில் நம்ம ஸ்கின்னை எப்போதும் மாய்ஸ்சரா வச்சிருக்குது. அதில் இருக்கிற விட்டமின் ஏ நம்ம ஸ்கின்னை எப்போதுமே இளமையாகவும் பொலிவோட வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின்னாகவும் அந்த ட்ரைனஸ்னால ஸ்கின்ல ஒரு எரிச்சலும் இருக்கும். இந்த கேரட் ஆயில் தடவும் போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற ட்ரைனஸ் போய் நம்ம ஸ்கின் எப்போதும் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கு உதவுது. புது செல்களை உருவாக்கி நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸையும் ஸ்ட்ரெச் மார்க் குறைக்கிறதுக்கு இந்த கேரட் ஆயில் ரொம்பவே உதவுது. இந்த கேரட் ஆயில் தடவுறதுனால நம்ம ஸ்கின்ல எப்போதுமே ஒரு மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியுங்க. அதுவும் இல்லாமல் யூவி ரேஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த கேரட் ஆயில் ரொம்பவே உதவுது. இந்த கேரட் ஆயில் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரையும் பாதுகாத்து அதை நீண்டு வளர்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்குது. நம்ம முடியில் ஏற்படுற ரிட்டன்ஸை நீக்கி எப்போதும் சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த கேரட் ஆயில் ரொம்பவே உதவுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்ட்ராங்காக இல்லாதனால ஹேர் லாஸ் ஏற்படுது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கேரட் ஆயிலை யூஸ் பண்ணலாம். பொல்யூஷன்னால் ஏற்படுற முடி பிரச்சனைகளுக்கும் சரும பிரச்சனைகளுக்கும் இந்த கேரட் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்னால கொடுக்கு பிரச்சனை வராமலும் நம்ம தடுக்கலாம். நம்ம சருமத்திற்கும் நம்ம முடிக்கும் பாதுகாப்பையும் கொடுத்து பொலிவையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குற ஒரு அற்புதமான இந்த கேரட் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரெண்டு விதமாக ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ஒன்று கோல்ட் ப்ரெஸ் மெத்தட், இன்னொன்று டபுள் பாயிலிங் மெத்தட். கோல்ட் ப்ரெஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் முழுமையாகவே நமக்கு கிடைக்கும். டபுள் பாயிலிங் மெத்தடில் அதில் இருக்கிற முக்கால்வாசி சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் ரொம்பவே உதவுது. இப்போ இந்த ரெண்டு மெத்தடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான துணியால் அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் துருவல் போல் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம செய்ய போகிறது கோல்ட் ப்ரெஸ் மெத்தட். இந்த மெத்தடுக்கு அரைச்சி வச்ச கேரட்டை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு அதை மூழ்கிற அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெயை சேர்க்கணும். அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே எங்கே வெயில் படுதோ அந்த இடத்துல இதை வச்சிடலாம். இதுக்கு டைரக்ட் சன்லைட் தேவை கிடையாது, இன்டைரக்டாக வர சன்லைட்டே போதுமானது. இந்த எண்ணெயை தினமுமே கலந்து விடணும். ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஆரஞ்சு கலரில் மாறி இருக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் வடிகட்டிட்டு கண்ணாடி பாட்டிலில் பாதுகாத்து வச்சுக்கலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது டபுள் பாயிலிங் மெத்தட். இந்த மெத்தடுக்குமே அரைச்சி வச்ச கேரட்டை ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலில் எடுத்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அது தண்ணிக்கு நடுவில் கிண்ணத்தை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் டைரெக்டாகவே வச்சிடலாம். ஆனால் கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது அப்படியே ஸ்டவ் மேலே டைரெக்டாக விடாமல் அப்பப்போ வச்சு எடுக்கிற மாதிரியாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் எண்ணெயோட கலர் ஆரஞ்சா மாதிரி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை நீங்கள் தினமுமே தலைக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம சருமம் பொலிவாகவும் பிரகாசமாக ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம முடி நீண்டு வளர்கிறதுக்கு இந்த ஆயில் ரொம்பவே உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.